வணக்கம் நேயர்களே. ஐபிஎல் போட்டிகளில் இந்த இரண்டில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மிக இலகுவான வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக ஆரம்பித்த போது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு மிக இலகுவான வெற்றி கிட்டிவிடும் என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்தது. ஆனாலும் அவர்களது ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டத்தை உடைத்து போட்ட பிறகு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு முற்றுமுழுதாக இந்த போட்டியை தன்வசப்படுத்திக் கொண்டது என்பதான் இங்கே கவனிக்கக்கூடியது. பிளே அவுட் சுற்றுக்கான போட்டி இப்பொழுது நெருங்கி இருக்கும் இந்த சூழ்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகளை தவிர ஏனைய அணிகள் எல்லாம் தரா 11 போட்டிகளை ஆடியிருக்கின்றன. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த இரண்டு வெற்றியோடு ஏழு வெற்றிகளை இப்பொழுது பதிவு செய்து மூன்றாம் இடத்துக்கு முன்னேறி இருப்பது இங்கே முக்கியமானது. நாளைய தினம் சென்னைக்கு ஒரு வெற்றி கிட்டினால் அவர்களது பிளே ஆஃப் சுற்றின் வாய்ப்பு உறுதியாகிவிடும் என்பது உறுதியானது. அதை விட ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ற தோல்வியோடு இப்பொழுது ஏழாம் இடத்துக்கு கீழே விழுந்திருக்கிறது. அவர்களுக்கு கீழே இருப்பது இதுவரைக்கும் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்புகளை முற்றுமுழுதாக இழந்து போன சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மட்டுமே. எனவே இந்த விவரங்களை வைத்துக் கொண்டே நாங்கள் முதலில் இலங்கை விளையாட்டு செய்திகள் சிலவற்றை பார்த்துவிட்டு இணைய விடயங்களுக்கு வருவது பொருத்தமாக இருக்கும். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் இம்முறை 2020 உலகக்கண்ட போட்டிகளுக்கு செல்கின்ற அணியின் விவரத்தை முழுமையாக அறிவித்திருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 15 பேர்கள் கொண்ட குழாம் அறிவிக்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் இலங்கை அணியை பொறுத்தவரையில் மகள ஜெயவர்தனவை எப்படியாவது இழுத்து பிடித்து இலங்கையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஆலோசகராக என்பது இங்கே கவனிக்கக்கூடிய. இதுவேளை இலங்கை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வமான அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் இலங்கை அணித் தலைவர் மகேந்திர ஜெயவர்தனவை பொறுத்தவரையில் இலங்கை அணியின் ஆலோசகராக இந்த 2020 உலகக்கிண்ண தொடரின் முதல் சுற்றுப்பட்டங்களின் ஆலோசகராக இவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ICC முழுமையான அனுமதியோடு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் முழுமையான ஒப்புதலை பெற்று பபிள் டு பபிள் பயோ பபிள் டு பயோ பபிள் என்று சொல்லப்படுகின்ற வாயு உயிர்க்குமுடி பாதுகாப்பு திட்டத்தின் அடிப்படையில் இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து அவர் ஒமானுக்கு செல்ல போகிறார் என்பது கவனிக்கக்கூடியது. 7 நாட்கள் இலங்கை அணியோடு தங்கியிருக்க போகிறார். நமீபியா, அயர்லாந்து, நெதர்லாந்து ஆகிய 3 அணிகளை இலங்கையை சந்திக்கும் இடையில் எதிர்வருகின்ற அக்டோபர் 16 தொடக்கம் 23 தேதி வரை இவர் இந்த பதவியில் இலங்கை அணிக்கான ஆலோசகராக கடமையாற்ற போகிறார். அதை இடையிலே ஒரு கௌரவ பதவியின் அடிப்படையில் இலங்கையின் 19 உட்பட அணிக்கு அதற்கு பிறகு இவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று அறிவிக்கப்படுகின்றது. எனவே இது ஒரு மகிழ்ச்சியான விடயம். நாங்கள் உறுதிப்படுத்திய இந்த விடயத்தை இப்பொழுது உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். அதே வழியிலே இப்பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இன்னும் ஒரு விடயத்தை அறிய தந்திருக்கிறது. இந்த இதனம் இலங்கை அணியின் தலைவர் தசுன் ஜானக்கு இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றனர். அதை நாங்கள் உங்களுக்காக இந்த யூடியூப் சேனல் மூலமாக சூரியன் வழியாக ஞாபகப்படுத்துகிறோம். இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களை தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு தசுன் ஜானக்கு வேண்டிக் கேட்டிருக்கிறார். இதன் மூலமாக இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்வரும் காலங்களில் இலங்கை அணி ஆடுகின்ற போட்டிகளை மைதானத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வழங்கும் என்ற தகவலைத்தான் அவர் உறுதிப்படுத்தி வழங்கியிருக்கிறார். நாங்கள் நேற்றைய நாளில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தோம். லங்கா பிரீமியர் லீகில் இம்முறை இலங்கை வீரர்கள் விளையாடுகின்ற போட்டிகளை பார்ப்பதற்கான வாய்ப்பை இலங்கை ரசிகர்களுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வழங்கலாமல் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அது பற்றிய உத்தியோகபூர்வமான கிட்டத்தட்ட உத்தியோகபூர்வமான அறிவித்தல் இப்பொழுது தசுன் ஜானக் மூலமாக வந்திருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம். எனவே தடுப்பூசிகள் 2 தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட ரசிகர்களை மைதானத்துக்கு உள்ளே அனுமதிப்பதற்கு இப்பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது. எனவே உங்களது தடுப்பூசிகளின் முக்கியத்துவம் பற்றி அடிக்கடி நாங்கள் நிகழ்ச்சிகளின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தடுப்பூசி அட்டைகளின் பிரயோகம் இனிமேலும் பொது இடங்களில் தேவைப்படும் என்று சொல்லப்படுகின்ற நேரத்தில் பாருங்கள், இப்பொழுது கிரிக்கெட் மூலமாகவும் இந்த தடுப்பூசி வலியுறுத்தப்பட்டு வருகிறது. எனவே இனிமேலும் முழுமையான தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டோர் மைதானங்களில் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்திலே நடைபெறுவதைப் போல, அடுத்து வரப்போகின்ற ஆஸ்திரேலியாவில் இடம்பெறப்போகின்ற ஆஷஸ் தொடரில் இடம்பெறுவதைப் போல, இலங்கையிலும் இடம்பெறுகின்ற கிரிக்கெட் போட்டிகளுக்கு 2 தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட ரசிகர்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள். தயாராக இருந்து கொள்ளுங்கள். ஒமான் பக்கம் இருந்த ஒரு தகவல், ருவான் கல்பகை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இலங்கை அணியின் முன்னாள் சிறப்பான சகல் துறை வீரர், அதைவிட மிக முக்கியமாக கடத்தடுப்பான். இலங்கை அணிக்கும் இடைக்காலத்தில் அவர் கடத்தரப்பில் ஈடுபட்ட வந்த ஒருவராக இருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ் யூனியன் கழகத்தில் இப்பொழுது இலங்கையின் முதல் தர கழகங்களில் உண்டான தமிழ் யூனியன் கழகத்தின் தலைமை பயிற்றுவிப்பாளராக ருவான் கல்பகையை ஒமான் இப்பொழுது அழைத்திருக்கிறது. 16 அணிகள் விளையாடுகின்ற 2020 உலகக்கிண்ண தொடரில் தங்களது கழுத்தரப்பு பயிற்றுவிப்பாளராக இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியமானது. ஒமான் அணியின் தற்போதைய தலைமை பயிற்றுவிப்பாளராக இருப்பவர் ஜொலி பெண்டிஸ், இலங்கையின் முன்னாள் தலைவர், பயிற்றுவிப்பாளராக இருந்தவர், இலங்கை அணியின் தேர்வாளர் குழுவின் தலைவராக இருந்தவர். அவர்தான் இந்த அழைப்பை விடுத்திருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியது. இது மட்டுமல்லாமல் கல்பகையின் அனுபவத்தை ஒமான் எப்பொழுது பெற்றுக்கொள்ளப் போகிறது என்றால், இலங்கையும் ஒமானும் ஆடப்போகிற 2 2020 சர்வதேச போட்டிகள் விளையாடப்பட போகின்றன ஒமானில் வைத்து. அந்த போட்டிகள் வருகின்ற அக்டோபர் 7 மற்றும் 9 தேதிகளில் இடம்பெறும். அப்போது ருவான் கல்பகையின் அனுபவத்தை ஒமான் பெற்றுக்கொண்டு இலங்கை அணியை தோற்கடிக்க, இல்லாவிட்டால் இலங்கை அணி எதிர்த்து ஆடுவதற்கு உதவும் என்று சொல்லி கருதப்படுகிறது. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். பாருங்கள், இப்பொழுது இலங்கை வீரர்கள் மிக முக்கியமாக பல்வேறுபட்டோர் தேவைப்படுகின்ற ஒரு விடயத்தில், இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை அணி இப்பொழுது இலங்கை வரப்போகிறது என்ற விடயம் வெளியாகி இருக்கின்றது. எனவே இலங்கைக்கு தொடர்ந்து பல்வேறு முக்கியமான தொடர்கள் இடம்பெறப்போகின்றன. இந்த தொடர்களில் உள்ளூர் வீரர்களின் பிரகாசிப்பு எதிர்வரும் காலத்துக்கு முக்கியமாக இருக்க, இலங்கை அணியின் பயிற்சியாளராக முன்னாள் இலங்கை அணியின் சகோதர வீரரான உமேஷ் ரத்நாயக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியது.
பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஏ அணிகளுக்கு இடையிலான தொடர் வருகிற மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் அக்டோபர் 21ஆம் தேதி வரப்போகிறது. பாகிஸ்தான் ஏ அணி 2 4 நாட்கள் கொண்ட போட்டிகளில் ஆடும், அதுபோல 3 1 நாள் போட்டிகளில் ஆடப்போகிறது. இந்த போட்டிகள் கண்டி பல்லைக்கலை மைதானத்தில் இடம்பெறப் போகின்றன. 2 அணி வீரர்களை தவிர வேறு பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்படுகிற நேரத்தில் இப்போது இந்த விடயம் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்து கொள்ளப் போகிறது என்பது கவனிக்கக்கூடியது. எனவே ரூமேஷ் நட்டங்காவை வரவேற்போம். அதே வேளையில் இப்பொழுது இலங்கை வீரர்கள் ஆடுகின்ற மிக முக்கியமான தொடர் ஒன்று இடம்பெற்று வருகிறது நேபாளத்தில், எவரெஸ்ட் பிரீமியர் லீக். இதில் சந்தூர் வீரக்கோடி யோசித பெர்னாண்டோ ஆகியோர் ஓரளவு சிறப்பாக ஆடியிருந்தாலும் கூட மிகச் சிறப்பான முறையில் தென்னாப்பிரிக்காவின் ரிச்சர்ட் லீவியின் அதிரடியான அடி மூலமாக ரைனோஸ் அணிக்கு வெற்றி கட்டியிருக்கிறது. முழுமையான விவரங்களை நீங்கள் சூரியன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதே வேளையில் நாங்கள் இப்பொழுது ஐபிஎல் போட்டிகளின் பக்கம் கொஞ்சம் செல்ல போகிறோம். அதற்கிடையில் இன்றைய நாளில் இன்னும் ஒரு ஒருநாள் சர்வதேச போட்டியும் இடம்பெற்று வருகிறது. பப்பா நியூகினியா மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டி இடம்பெற்று வருகிறது அல் அமீரத்தில். பப்பா நியூகினியா 226 ஓட்டங்களை எடுத்தது. ஸ்காட்லாந்து அணி இப்பொழுது 10 துடுப்படுத்தாரை கொண்டிருக்கிறது. இந்த 36 பந்தயங்களில் அவர்களுக்கு 46 ஓட்டங்கள் தேவை. நாளை காலை சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் மூலமாக உங்களுக்கான இந்த விவரங்களை நாங்கள் கொண்டு வர காத்திருக்கிறோம். அடுத்து வரப்போற ஆசிய தொடரில் தாங்கள் எப்படியாவது ஆஸ்திரேலியாவை வென்றே ஆக வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு குறிக்கோளோடு தான் இருப்பதாக அறிவித்திருக்கிறார் இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் தலைவரான ஜோ ரூட். ஆனாலும் அவருக்கு இந்த தாகம் இருப்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்றார். இன்னமும் ஆஷஸ் தொடருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதை பற்றி தான் உறுதியான முடிவு ஒன்று எடுக்கவில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். இது என்ன கொடுமை என்று நாங்கள் என்ன தோன்றுகிறது. அதை விடையில் நேற்று இரவு அவருக்கு தொழில்சார் இங்கிலாந்து வீரர்களால் வழங்கப்பட்ட மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருது, இந்த வருடத்துக்கான மிகச்சிறந்த வீரருக்கான விருது அவருக்கு வழங்கப்பட்டது என்பது முக்கியமானது. இன்றைய நாளின் ஐபிஎல் போட்டி பற்றி நாங்கள் பார்த்து வரலாம். ஐபிஎல் போட்டிகளில் இன்றைய நாளில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சந்தித்த விறுவிறுப்பான போட்டியாக அமைந்திருந்தது. இலங்கை வீரர்கள் யாருக்கும் இன்றைய நாளில் ஆர்சிபி அணியில் வாய்ப்பு கிட்டவில்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ் முதலில் துடுப்படுத்த ஆடியது அற்புதமான ஒரு ஆரம்ப இணைப்பாட்டம். ஈவின் லூயிஸும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் இணைந்து மிகச்சிறப்பாக பட்டையை கிடத்தியிருந்தார்கள். 8 ஓவர்களில் 77 ஓட்டங்களை விடாசி தள்ளியிருந்தார்கள். இதில் ஜெய்ஸ்வால் 31 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்தாலும் ஈவின் லூயிஸ் 3 6 ஓட்டங்கள், 3 மிகப்பெரிய 6 ஓட்டங்கள், 5 4 ஓட்டங்களோடு 37 பந்தயங்களில் 58 ஓட்டங்களை அடித்து நொறுக்கிய மூன்றாவது பந்தை கிறிஸ் மோரிஸ் அடித்து தப்பிக்கொண்டார். ராயல் சேலஞ்சர்ஸ் அணி துரத்திய வேளையில் விராட் கோலி 25 ஓட்டங்கள், தேவ்தத் படிக்கால் 22 ஓட்டங்கள், நடந்த அற்புதமான அறிமுகத்தை ஆரம்பத்தை கொடுத்திருந்தார்கள். 4 ஓவர்களில் 48 ஓட்டங்கள். இவர்கள் 2 பேரும் ஆட்டம் இழந்த பிறகு ஸ்ரீகர் பரத் வான வேடிக்கை நிகழ்த்தி கட்டுறார் 35 பந்தைகள். 44 மேக்ஸ்வெல் இறுதி வரை நின்று தன்னுடைய ஃபார்ம், இதற்கு முந்தைய போட்டியில் மேக்ஸ்வெல் அடித்து விளாசியது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். 30 பந்தைகளில் ஆட்டம் இழக்காமல் 50 ஓட்டங்களை பெற்று வெற்றியை உறுதிப்படுத்திக் கொண்டார் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. எனவே இந்த வெற்றி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான நெருக்கமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. 3ஆம் இடத்துக்கு இப்பொழுது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் முன்னேறி இருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடுகின்ற போட்டி இடம்பெற போகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸும் சன்ரைசர் ஹைதராபாத் ஆடுகின்ற போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு போட்டு சின்ன குழப்பம், சாம் கரானை அணிகளை எடுப்பதா இல்லாவிட்டால் ட்வெயின் பிராவோவை அணிகளை எடுப்பதா, இரண்டு பேரையும் சேர்த்து விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, இதைத்தான் அவர்கள் இப்பொழுது ஆராய்ந்து வருகின்றார்கள். இந்த வாய்ப்பு எவ்வாறு நிகழும், யாரை விடுவது, இல்லாவிட்டால் இந்த இரண்டு பேரும் விளையாடினால் யாரை அணியை விட்டு தூக்குவது, இப்படியான பல்வேறு கேள்விகள் எழுப்பும். ஆனால் இன்னும் ஒரு வெற்றி அவர்களை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்துச் செல்லும் அடிப்படையில் தேவையற்ற மாற்றங்களை செய்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் என்று நம்பப்படுகின்றது. இன்னொரு பக்கம் டேவிட் வார்னர் சன்ரைசர்ஸ் இழுவரை நிகழ்ந்து கொண்டிருக்கு. நாளைய தினமும் கடந்த போட்டியில் ஆடிய அதே அணியை சன்ரைசர்ஸ் ஈடுபடுத்தும். காரணம், மிக நீண்ட காலத்துக்கு பிறகு வெற்றி கொண்டே அவர்கள் சுவைத்திருந்தார்கள். இதுவரைக்கும் 2-2 வெற்றிகள் தான் அவர்களுக்கு கிட்டியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் மாயினலி நிச்சயமாக தேவை. டப்டு பிளஸி அவர்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுகின்ற வேளையில் நாளைய தினம் ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப இம்ரான் தாஹீரை அணிக்குள் கொண்டு வருகின்ற முயற்சி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் யோசிக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவேளை இன்னொரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் பிரதான நிறைவேற்று அதிகாரியாக இருந்த வசீம் கான் தன்னுடைய பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். அவரது ஒப்பந்த காலம் நிறைவடைவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்க நேரத்தில் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இப்போது மிக முக்கியமாக ரமேஷ் ராஜா தலைமை பதவிக்கு வந்த பிறகு இடம்பெறுகின்ற 3வது மிகப்பெரிய மாற்றமாக இந்த மாற்றம் நிகழ்கிறது. தலைமை பயிற்சிப்பாளர் மிஸ்பா உலக், பந்துவீச்சு பயிற்சிப்பாளர் வக்கா யூனிஸ், இவர்களை தொடர்ந்து இப்பொழுது வசீம் கானின் விலகலும் பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்குள் நிகழ்கின்ற அரசியல் நெருக்கடிகளை எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானில் இப்பொழுது தேசிய 2020 தொடர் இடம்பெற்று வருவது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 6 அணிகள் பங்கு பெற்றுகின்ற இந்த தொடரில் சிந்து மற்றும் பஞ்சாப் அணிகள் முதல் 2 இடங்களை பிடித்திருக்கு. கைபர் பக்துன்வாரா அணி 3வது இடத்தில் இருக்கிறது.
இந்த நாளில் ஒரு போட்டி இடம்பெற்று வருகிறது. அந்த போட்டியின் விவரங்களை உங்களுக்கு தந்துவிட்டு வரலாம் நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளை பொறுத்தவரையில் தென் பஞ்சாப் அணி வடக்கு பாகிஸ்தான் அணியை சந்திக்கிறது. தென் பஞ்சாப் அணி 175 ஓட்டங்களை எடுத்தது, 6 விக்கெட்டுகளை எடுத்து மிகச் சிறப்பான முறையில் அவர்களது துடுப்பாட்டம் நிகழ்ந்திருந்தது. இப்பொழுது 133 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை எடுத்து வடக்கு அணி இந்த இலக்கை துரத்திக் கொண்டுகிறது. தென் பஞ்சாப் சார்பாக அணி தலைவர் ஷோயப் மக்சூத் 47 பந்துகளில் 4-6 ஓட்டங்கள் விட்டு 4 ஓட்டங்களோடு 75 ஓட்டங்களை எடுத்தார். அகால் சல்மான், குஷ்தில் ஷா மற்றும் ஆமீர் யாமீன் ஆகியோர் 20 பெற்று தங்களுடைய பங்களிப்பு வழங்கியிருந்தார்கள். போட்டியின் முழுமையான விவரங்களை நாடிய தினம் உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறோம். தினேஷ் கார்த்திக் நேற்றைய நாளில் நடந்து கொண்ட விதம் குறித்து பல்வேறுபட்ட சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் நிகழ்ந்து வருகின்றன. காரணம், டெல்லி கேபிட்டல்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் இடையில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற போட்டியில் நிறைய கசப்பான சம்பவங்கள் நிகழ்ந்து இருந்தன. இரண்டு அணி வீரர்களை மோதிக்கொள்ள சென்றார்கள். அதுவும் பல பேர் மதிக்கின்ற சர்வதேச நட்சத்திரங்கள் டீம் சவுதி, ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் மொயின் மோகன், இந்த இரண்டு பேருக்கு இடையில் வாயு தர்க்கமாக இடம்பெற்ற இந்த தகராறுகளை தீர்த்து வைப்பதில் மத்தியஸ்தராக செயற்பட்ட தினேஷ் கார்த்திக்கு ஏராளமான பாராட்டுகள். ஆனால் நடுவர்களோ இதைவிட போட்டி மத்தியஸ்தர்களோ இதில் தலையிடவில்லை. எந்த விதமான அபராதமோ தண்டனை எச்சரிக்கையோ யாருக்கும் வழங்கப்படவில்லை என்பது உருளவாறுதலான விடயம். ஃபேப்ளி என்ற விவரம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். இங்கிலாந்தை பொறுத்தவரையில் இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி இப்பொழுது இடம்பெற்று வருகின்றது. பாப் பீலிஸ் கிண்ணத்தொடருக்கான இறுதிப் போட்டியாக நேற்றைய நாளில் ஆரம்பித்த இந்த போட்டி நேற்று மழை காரணமாக பலவேளை பாதிக்கப்பட்டதாக இருந்தது. லங்காஷா பிராந்தியமும் ஒரிஷா பிராந்தியமும் ஆடுகின்ற இந்த தொடர் லங்காஷா முதலில் துருப்படுத்தாடி வெறும் 78 ஓட்டங்களுக்கு சுருண்டு போனது. அதிகபட்சமாக லூக் வூட் 46 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்துவீச்சில் கிரெய்க் மைல்ஸ் 5 விக்கெட்டுகளையும் மன்ரா ஜோஹால் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இன்றைய நாளில் ஒரிஷா அணி சார்பாக ராபியர்ஸ் 113 ஓட்டங்கள், அணியின் தலைவர் வில் ரோட்ஸ் 151 இங்கிலாந்து வீரரான டாம் சிப்லி 57 ஓட்டங்கள், சாம் ஹின் 55, மைக்கேல் பெர்கஸ் 44 ஓட்டங்களை குவிக்க 464 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது. ஒரிஷா அணி அநேகமாக நாடிய தினம் இன்னிங்ஸ் பற்றி பதிவு செய்து கொள்ளும். அப்படியே கால்பந்தர் போட்டிகளுக்கு செல்வோம். லியோனல் மெஸ்ஸியின் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம், பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணிக்கு சென்ற பிறகு லியோனல் மெஸ்ஸி நேற்றைய நாளில் தான் தன்னுடைய முதலாவது கோலை அடித்திருக்கிறார். நேற்றைய நாளில் இடம்பெற்ற சாம்பியன்ஸ் லீகின் பிரிவு ஏ போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி மான்செஸ்டர் சிட்டி அணியை சந்தித்திருந்தது. இதிலே தான் மெஸ்ஸி தன்னுடைய முதலாவது கோலை பார்சிலோனாவுக்காக இருந்தார். முதலாவது கோல் ஃப்ரீகிக் அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்டது குயே மூலமாக. இரண்டாவது கோலை மெஸ்ஸி எம்பாப்பேயின் உதவியோடு எடுத்திருந்தார் என்பது கவனிக்க கூடுது. வெராட்டி மிகச் சிறப்பாக ஆடியிருந்தார் நேற்றைய போட்டியில். இந்த வேளையில் தான் மெஸ்ஸி தன்னுடைய கோல்களை இப்பொழுது பார்சிலோனாவில் இருந்து விலகிய பிறகு பாரிஸ் ஜெர்மன் அணிக்காக குவிக்க ஆரம்பித்திருப்பது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை, குறிப்பாக பாரிஸ் ஜெர்மன் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். ஆனால் மெஸ்ஸி நேற்றைய நாளில் நடந்து கொண்ட இன்னும் ஒரு விதம் சமூக வலைதளங்களின் மிகப்பெரிய நிகழ்ச்சியையும் பாராட்டுகளையும் பாரிஸ் ஜெர்மன் அணியின் பயிற்றுவிப்பாளர் குழா மீது நெருக்குதலையும் கொடுத்திருக்கின்றன. ஃப்ரீக்கு கொண்டு புறப்பட்ட வேளையில் மெஸ்ஸி அந்த வால் என்று சொல்லப்படுகின்ற தடுப்புச் சுவருக்கு பின்னால் மெஸ்ஸி படுத்து கிடந்ததை பல பேர் பார்த்திருந்தார்கள். வழமையாக அதை சிரேஷ்டி வீரர்கள் யாரும் செய்ய மாட்டார்கள். ஒரு நட்சத்திர உள்ள மெஸ்ஸி நேர்ந்து கொண்டது இவ்வாறு நடந்து கொண்ட விதத்தை பார்த்தவுடன் முன்னாள் இங்கிலாந்து வீரர் ரியோ ஃபர்டினாண்ட் குறிப்பிட்டிருந்தார். அந்த இடத்திலே தான் மெஸ்ஸியோடு சேர்ந்து ஆடியிருந்தால் மெஸ்ஸி எழும்ப சொல்லி தான் அந்த இடத்திலே கிடந்திருப்பேன் என்று சொன்னது பல பேருக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஆனால் மெஸ்ஸி அதை பற்றி பொருட்படுத்தவில்லை. நேற்றைய நாளின் வெற்றியை அவர் கொண்டாடி மகிழ்ந்த புகைப்படத்தை பார்த்தோம். மெஸ்ஸி, நெய்மார், எம்பாப்பே ஆகிய 3 பேரும் சேர்ந்து கொண்டாடி மகிழ்ந்ததை பார்த்திருக்கிறோம். எனவே வெற்றிகள் தொடர்ச்சும் அதுவும் மெஸ்ஸி வெற்றியை பெற்றுக் கொண்டது யாருக்கு எதிராக என்று சொன்னால் அவரது முன்னாள் பயிற்றுவிப்பாளர் பெப் கார்டியோலாவின் மான்செஸ்டர் சிட்டி அணிக்கு எதிராக. இதுதான் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி ஐரோப்பிய வலைய போட்டிகளில் மான்செஸ்டர் சிட்டிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட முதலாவது வெற்றி. அதுவும் மெஸ்ஸி வந்த பிறகு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது ஸ்பெஷலான ஒரு விடயம் தான். இதே பிரிவையில் இடம்பெற்ற இன்னொரு போட்டியில் நேற்றைய நாளில் கிளப் ரகே அணி லைப்சிக் அணியை வீழ்த்தி இருக்கின்றது 2-1 என்று சொல்லி இது கவனிக்கக்கூடியது. அதே வேளையில் பிரிவு பி போட்டியில் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணி ஏசி மிலான் அணிகள் மோதிய போட்டியில் நேற்றைய தினம் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணி 2-1 வெற்றியை பதிவு செய்து கொண்டது. லிவர்பூல் அணி 5-1 என்று எஃப்சி போர்ட்டோ அணியை வீழ்த்தி இருப்பது முக்கியமானது. பொருஷியா டோட்மன் மற்றும் ஸ்போர்ட்டிங் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நேற்றைய தினம் பொருஷியா டோட்மன் 1-0 என்ற வெற்றியை பதிவு செய்து கொண்டது. எஃப்சி ஷெரிப் அணி நேற்றைய நாளில் ரியல் மேட்ரிட் அணிக்கு மேட்ரிடில் வைத்து அதிர்ச்சி வைக்கியை கொடுத்திருக்கிறது 2-1 என்று. அட்டலாண்டா மற்றும் யங் பாய்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே இன்றைய நாளில் இன்னும் ஒரு போட்டியாக மெல்மோ அணிக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அணிக்கும் இடையிலான போட்டியும் இன்றைய நாளில் இடம்பெற்று வருவது இங்கே கவனிக்கக்கூடியது. ஏசி மிலான் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கோல் குவிப்பாளர்களை நாங்கள் இங்கே பார்த்துக் கொண்டால் ஆரம்பத்திலே ஒரு கோலை லியோ நேற்றைய நாளில் பெற்றுக்கொள்ள அடுத்த 2 கோல்களை கிரீஸ்மன் மற்றும் சுவாரஸ் ஆகியோர் பெற்றுக் கொண்டார்கள். அதுவும் கிரீஸ்மன் 84 நிமிடத்தில் ஒரு கோலையும், மேலதிக நேரம் 90 நிமிடங்கள் கடந்த பிறகு 7 நிமிடம் கழித்து பெனால்டி அடிப்படையில் சுவாரஸ் ஒரு கோலையும் பெற்றுக் கொண்டது இங்கே முக்கியமானதாக இருக்கிறது.
அதேவேளையில் ரியல் மேட்ரிட் அணி மோதிய போட்டியை பொறுத்தவரை இரண்டுக்கு ஒன்று நேற்றைய நாள் எஃப்சி ஷெரீப் அணியிடம் தோற்று போயிருக்கின்றது. இதில் ரியல் மேட்ரிட் சார்பாக கரீம் பென்சிமா ஒரு கோலை பெனால்டி அடிப்படையில் பெற்றுக் கொண்டிருந்தார். லிவர்பூல் அணி நேற்றைய நாளில் பெற்றுக்கொண்ட அபாரமான வெற்றியும் லிவர்பூல் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கிறது. 5-1 என்று நேற்றைய நாளில் அவர்கள் வெற்றியை சுவீகரித்துக் கொண்டார்கள். எஃப்சி போர்டோ அணிக்கு எதிராக இந்த வெற்றியும் ஐரோப்பிய வரிய போட்டிகளில் ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளில் மிக முக்கியமான ஒரு வெற்றியாக இருக்க சாலா தான் கோலை ஆரம்பித்து வைத்திருந்தார். சாலா 2 கோல்களையும் ஃபெர்மினோ 2 கோல்களையும் எடுத்துக்கொள்ள சாடியோ மானே ஒரு கோலை எடுத்திருந்தார் லிவர்பூலுக்காக. அந்த விவரத்தோடு இருந்தை நான் உங்களுக்கான விளையாட்டு தோப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். நாளை காலை சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸில் மேலதிக விவரங்கள்.